நீங்கள் கருவாடு சாப்பிடணும்னு ஒரு ஃபீல் வருதுங்களா, உடனே நீங்கள் வாழைப்பூ எடுத்து சைவ கருவாடு செஞ்சு சாப்பிடலாம். அதே ஃபீல் தான் வரும், ஆனால் வாசனை தான் இல்லையே ஒழிய அதே ஃபீல் தான், கருவாடே தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி எப்படி செஞ்சுருக்கன்னு பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வியூவர்ஸ், வாழைப்பூவெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள், இதில் இருக்க நரமெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து இது ஃப்ரை பண்ணணும், எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திடலாம். வியூவர்ஸ், பூண்டு இஞ்சி சேர்த்து நம்ம நசுக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி இதில் இப்போ சேர்த்தியாச்சு. வியூவர்ஸ், சிக்கன் 65 போட போகிறேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். பூ வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறோம், அதனால் நம்ம அந்த ஈரமே போதும். முட்டை போடணும்னு நினைக்கிறவங்க முட்டை போட்டுக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முட்டை போடலை நான், அப்படியே சைவமாகவே செய்கிறேன். வியூவர்ஸ், ஒரு அரை ஸ்பூன் மைதா மாவு போடுறேன் பைண்டிங் ஆகிறதுக்காக. வியூவர்ஸ், வாழைப்பூ வறுவல் ரெடி ஆயிடுச்சு. 65 போட்டு நான் வாழைப்பூ வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப, அதாவது கடையில் பொடி பொடியாக ஒரு கருவாடு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எண்ணெயில் பொறிச்சா எப்படி மொறுமொறுன்னு இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் வியூவர்ஸ், அவ்வளவு கருவாடு டேஸ்ட், கருவாடு தான் இது. ஏன்னா அந்த கருவாடு வாசனை இல்லையே ஒழிய, ஆனால் வாயில் வச்ச உடனே கருவாடுடைய ஃபீலிங் வருது நமக்கு. பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு எப்படி இருக்குது, அப்படியே பவுடர் ஆயிடுச்சு, அவ்வளோ நல்லா இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.